உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் நயர்வர மதிநலம் அருளினம்
அதனால அது உயர்ந்ததை பாடினா இவா கீழ்பட்டுவா சேடன்னா அல்ல பாதிரியை பாடினால அந்த முனிவர் உனக்கு தாசனாக சேகனாக ஆனார். தஸ்யாபினான் அவகனாது மணிபாது கேட்கும். நீ என்ன பண்ண அப்படியே இருந்தா கௌரமா இருக்கலாமோ இல்லையோ, விட்டுட்டே நீ அதை என்னென்ன பண்ண நீ தஸ்யாபினான் அவகனார் அப்பேற்பட்ட சடகோப முனிவருடைய பெயரை நீ சூட்டிக்கின்றே பாதுக்க. தனது சடகோபன் கௌரவம்னு ஆசை வாக்கு அந்த பெயரை சூட்டினதுனால என்ன ஆச்சு, அவருக்கு நீ சேதன ஆகிட்டேன். சடகோபங்கிற பெயரை சூட்டினதுனால சடகோபனுக்கு சேதமாக ஆயிடுத்து. இப்பொழுது பாதுக பாதுகைக்கு சேதனாக நம்மாழ்வாரானார். நம்மாழ்வார் பாடினபடினால நம்மாழ்வாருடைய பெயரை சூட்டினதுனால பாதுகை நம்மாழ்வாருக்கு சேதனாக ஆச்சு. நாம் அவகனாது மணிபாதுகேத்வம் ஷெஷீபபு வைவயோரி விசேஷசாயி. உங்க ரெண்டு பேருக்கும் சேஷசாயி இருக்கானே எம்பெருமான் ரங்கநாதன், அவன் உங்க ரெண்டு பேருக்கும் ஷேஷீபபுவ ரெண்டு பேருக்கு எஜமானனாக சேஷியாக இருக்கான். உங்க ரெண்டு பேரை தவிர சேஷன் டு அசேஷமதி சேஷபதே ஸ்திதம் மகா. பாக்கி உலகத்தில் இருக்க முடியாத அத்தனை பொருள்களும் என்னாச்சு, அசேஷம் எல்லாமே சேஷபதே ஸ்திதம் மகா. வகா சேஷபதே ஸ்திதம் அப்படின்னா வகான்னு ஆறு. ரங்கநாதனுக்கு எல்லாரும் சேஷனா இருக்கா, பாதுகைக்கு எல்லாரும் சேஷனா இருக்கா, நம்மாழ்வாருக்கு எல்லாரும் சேஷனா இருக்கா. அதனால இந்த மூணு பேருக்கும் உலக அனுபவத்திற்கும் சேதமாக ஆச்சு. ஆக பாதிக்க நம்மாழ்வாருக்கும் பரஸ்பர சேஷசேஷி பாவத்தை இங்கே சுவாமி ஜெய்சின் சாதித்தார். பாதாளத்துல பரஸ்பர சேஷி சேஷி பாவம் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் தெரிஞ்சுதா. ஏன்னு கேட்டா வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவ பிரணமே திவி அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒரு வைஷ்ணவ இன்னொரு வைஷ்ணவ பார்த்தா தண்டவ பிரணவ சேவிக்கணும். இவர் அவரை சேவிக்கிறதுனால இவருக்கு அவர் சேரனாரா அவர் திரும்பி விடாம அடியே நல்லா இருக்கிறாரா இருக்கும் அப்படின்னு திரும்பி அவர் சேவிப்பார் இவரை. ஆக அவருக்கு இவர் சேரனாரா அதற்கப்புறம் பரஸ்பர சேஷி பாவம் வைஷ்ணவ விஷ்ணுவம் தண்டம் வந்திருக்கு தண்டவ பிரணமே திவின்னு சொல்றது. அதோட ஹரிபக்தாசிகா பரஸ்பரம் கிரய விக்ரயார்கிசையா சமிந்ததே என்கிறார் சுவாமி தேசியம். ஹரிபக்தாஸ்ய ரசிகா எப்படி இருக்கணும் நாமெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா ஹரிபக்தா எம்பெருமானுக்கு சேரனா இருக்கும் பாவதாருடைய சேஷத்துவத்தை அனுசரிச்சு அதுல அவளுக்கு தாசியம் பண்றதுல ரசிகாளா இருக்கணும். தெரிஞ்சா பாவாருடைய கைங்கரம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு அப்படி கொண்டாட. அப்படி கொண்டாடினா அது எவ்வளவு தூரத்துல இருக்கணும் கேட்டாக்க கிரய விக்ரயார் கதிரயா சமிந்ததேன். இவர் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த சில இவர் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நகரணும். ஒருத்தர் கண்டதை வாங்கியிருக்காரு, பணத்தை கொடுத்துட்டு தான் இவர் இறண்ட போகணும். ரெண்டு பாவதால் சேர்த்தாமல் இருக்கார். ஒன்னா அந்த பாவத என்ன பண்ணார், அவருக்கு போதும் நான் இங்க நிக்கிறேன் அவர் போகட்டும் விட்டுரும் போவார அப்படின்னு அவர் போயிட்டார். சரிஞ்சா ஆக அவர் பட வேண்டிய துன்பத்தை இவர் ஏற்றுக்கிட்டு ரசிக்கிறார் இவர். சரிஞ்சா அதனால பாவதால் எப்படி இருக்கணும், ஒத்தரை இவர் அவரை விற்கலாம் அவர் இவரை விற்கலாம். சரிஞ்சா அப்படி சுவாதந்திரம் அடைவாளா அவ்வளவு தாசியத்துல ரசிகாளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால பாதுகை சடகோபம் ரெண்டு பேருக்கும் நம்மாழ்வார் ரெண்டு பேருக்கும் ஔபாதிக சேஷித்தும் உபயோகம். ரெண்டு பேருக்கும் ஒரு பேரை வச்சுட்டதுனாலையும் இவரை பத்தி இவர் பாடினத்தினாலேயும் ஒருத்தர் சேரனாயும் ஒருத்தர் சேஷியாகவும் ஆனார். எம்பெருமான் விஷயத்துல இயற்கையாகவே என்ன எம்பெருமானுக்கு இயற்கையாகவே சேஷித்தம் இருக்கு, அவன் விஷயத்துல இயற்கையாகவே